தமிழ் டெக் வள்ளிமலை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா, ரீவொர்க் ஸ்டேஷன் குயிக்கோட 706W+ அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் யூசர் மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சயின்ஸில் இருக்குது. இங்கிலீஷ்லேயும் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷனு, எப்படி அசம்பிள் பண்ணணும், டிப்புலாம் மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கிளாம்பெல்லாம் எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகே, ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. சால்விங் ஸ்டேஷனோட லோயர் இதில் பார்த்தீங்கன்னா மூணு நாசில் கொடுத்துருக்காங்க. ஒன்று சின்ன நாசில், அதோட கொஞ்சம் பெருசு, அதோட கொஞ்சம் பெருசுன்னு மூணு டிஃப்ரெண்ட் டயாவில் வந்து நாசில்ஸ் கொடுத்துருக்காங்க. சால்டிங் ஸ்டேஷனோட ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டிப்பு க்ளீன் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. ப்ளக் வந்து சைனீஸ் ப்ளக் தான் கொடுத்துருக்காங்க. கனெக்ட் பண்ணி நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் ரெண்டு கேபிள் ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து மேக்னெட்டிக் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் அந்த ஆட்டோ கட் ஆஃப் வந்து சென்ஸ் பண்ணுறதுக்காக ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வச்சுருவோம். நெக்ஸ்ட் சால்விங் ஸ்டேஷன். சால்விங்க்கு எதுவும் டிப் எதுவும் கொடுக்கல, இதில் வர்றது தான். இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாக தான் இருக்குது. ஓகே, இப்போ பவர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சால்விங் ஸ்டேஷன் ஆன் பண்ணிடலாம். இதில் அப் டு 480 வரைக்கும் டெம்பரேச்சர் இருக்குது. ஓகே, ரொம்ப குயிக்காகவே வந்து நம்மளுக்கு ஹீட் ஆகிடுச்சு. சால்விங் பெல்ட் மெல்ட் ஆகுது பாருங்க. ரொம்ப சீக்கிரமாகவே வந்து டெம்பரேச்சரும் வந்து ரீச் ஆகிருக்கேன். ஓகே,
சால்வி. இப்போ நெக்ஸ்ட் அந்த ப்ளோயர் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ கட் ஆஃப் மோடில் இருக்கு, ஐடியலில் இருக்கு. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு நாசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் டைட் வச்சா போதும். ஓகே, ஆன் பண்ணிடலாம். ஐடியெல்லாம் இருக்கு. ஓகே, இப்போ மினிமம்னு பார்த்தீங்கன்னா 100 மினிமம் டெம்பரேச்சரு. கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஒரு 283 வைக்கிறேன். எவ்வளோ சீக்கிரமாக ரீச் ஆகும் போதும். ஓகே, நல்லா குயிக்காகவே வந்து நமக்கு டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆகுது. இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். 345 வச்சுருக்கேன். வா, உண்மையிலே ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே டெம்பரேச்சர் நமக்கு தேவைன்னு செட் பண்ண டெம்பரேச்சர் வந்து ரீச் ஆகிருக்கு. அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகுத பார்க்கலாம், ஆட்டோ கட் ஆஃபில் வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா ஃபாஸ்ட்டாகவே டெம்பரேச்சரும் வந்து நம்மளுக்கு ஆட்டோ கட் ஆஃபில் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதுக்கு பேர் குயிக்குன்னு யார் பேர் வச்சா தெரியல, உண்மையிலே ரொம்ப குயிக்காகவே ஒர்க் பண்ணுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.